பாப்புலர் ஃபிரண்ட் ஆஃப் இந்தியா அமைப்பிற்கு 5 ஆண்டுகள் தடை விதித்திருப்பது பாதுகாப்பில் எவ்வித சமரசத்திற்கும் இடம் கிடையாது என்ற மத்திய அரசின் நிலைப்பாட்டை வெளிப்படுத்துவதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் முரளிதரன் தெரிவித்துள்ளார். தீவிரவாத அமைப்புகளுக்கு நிதி திரட்டியது, ஆட்கள் நியமனம் செய்தது உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் பாப்புலர் ஃபிரண்ட் ஆஃப் இந்தியா மற்றும் அதன் துணை அமைப்புகள் இந்தியாவில் 5 ஆண்டுகள் செயல்பட மத்திய அரசு தடை விதித்துள்ளது. இந்த தடை உடனடியாக அமலுக்கு வந்துள்ளது. முன்னதாக கேரளா, கர்நாடகா, குஜராத் உட்பட 8 மாநிலங்களில் பாப்புலர் ஃபிரண்ட் ஆஃப் இந்தியா தொடர்புடைய இடங்களில் தேசிய புலனாய்வு படையினர் நேற்று 2ம் கட்ட சோதனை மேற்கொண்டனர். அப்போது அந்த அமைப்புடன் தொடர்புடைய 200க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். பாப்புலர் ஃபிரண்ட் ஆஃப் இந்தியா அமைப்பிற்கு தடை விதித்த மத்திய அரசின் நடவடிக்கைக்கு வெளியுறவுத்துறை இணையமைச்சர் முரளிதரன் வரவேற்பு தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில், நாட்டின் அமைதிக்கும் நிலைத்தன்மைக்கும் குந்தகம் விளைவிப்போர் மீது நரேந்திரமோடி அரசு கடும் நடவடிக்கை எடுக்கும் என்பதை வெளிப்படுத்தியிருப்பதாக கூறியுள்ளார். அதே நேரத்தில் தேசத்தின் பாதுகாப்பு விஷயத்தில் எவ்வித சமரசத்திற்கும் இடம் கிடையாது என்ற மத்திய அரசின் நிலைப்பாடு உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் முரளிதரன் குறிப்பிட்டுள்ளார். மத்திய உள்துறை இணையமைச்சர் அஜய்குமார் மிஸ்ரா கூறுகையில், தகுந்த ஆதாரத்தின் அடிப்படையிலேயே பாப்புலர் ஃபிரண்ட் அமைப்பு மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தாா்.